திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு வழி செலவுக்கு ஏதாவது ஒரு காசு வேணும் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. யாருக்கிட்டையும் கேட்க முடியல. அவங்க மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வந்து ரஜினிகாந்த். என்ன முள்ளு மலரும் சமயத்தில் வந்து சரத்பாபுடைய பழக்கம், அப்புறம் ரமா பிரபா ஒரே செட்டில் வந்து நடிச்சிருக்கிற ஒரு இது, அப்புறம் ரஜினிகாந்த் நல்லாவே தெரியும். நேராக ரஜினி வீட்டு முன்னாடி போய் நின்றுறாங்க. நிலைமையை பார்த்துட்டு கண் கலங்கி போயிட்டாரு. உங்களுக்கா ரம்மா இந்த மாதிரி நிலைமை அப்படின்ட்டு உட்கார வச்சு பேசிட்டு டக்குன்னு ஒரு பக்கத்தில் வந்து சோபாவில் வந்து ஒரு பணம் ஒரு தொகை இருந்தது, அதை எடுத்து என் கையில் கொடுத்தாரு. எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இல்லை, இது பிடி ஒரு படத்துக்காக எனக்கு கொடுத்த அட்வான்ஸ், இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க, ஓகே இது ஒன்று யூஸ் ஆகட்டும், இவ்வளோ தொகையான் இந்த காசை வச்சு நீ ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பி எக்கே இருந்தாலும் நல்லாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த தொகை வந்து அந்த காலத்தில் வந்து 40,000 ரூபா, அது பெரிய காசு அப்படின்றாங்க. அதை வச்சு தான் இவங்க சினிமாவே வேணாம் அப்படின்னா அந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் போய் ஒரு வீடு கட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க.